வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். நத்திங் ஃபோன் ஒன் வந்துருச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸு. எப்படி நத்திங் இயர் ஒனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டா திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. பாக்ஸ் ஸ்லிம்மாக இருக்கும்போதே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து சார்ஜர் கிடையாது. ஸோ ரொம்ப எக்கச்சக்க ஹைப்புக்கு அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோன் நத்திங் இயர் ஒன் போன வருஷம் லான்ச் ஆச்சு. இப்போ வந்து நத்திங் ஃபோன் ஒன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆகிருக்கும். ஸோ டிசைனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து 12GB 256GB மாடல் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய மாடல்ஸில் வரும். ஸோ 8 128, 8 256, 12 256, நம்மக்கிட்ட வந்து 12 256 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் வேல்யூ எங்கே போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டார் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1.292. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 1.292 அப்படின்றது. இது என்ன ஹெச்ஆராக இதுன்னு போடல, மோஸ்ட்லி ஹெச்ஆராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேட் பை பிஒய்டி இன் இந்தியா. ஸோ ஸ்ரீபெரும்புதூர், ஸோ இங்கே தான் ஃபுல்லாக இந்தியாவில் செல் பண்ணுற எல்லாமே இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பிஒய்டி அந்த இதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதை தவிர 8.3mm திக்னஸ் இதெல்லாம் போட்டிருக்கு. மேனுஃபேக்சர்டு 6022 போட்டிருக்கு. ஸோ கார்பன் ரெஜிஸ்டர் கார்பன் ஃபிட் பிரிண்ட்டும் போட்டிருக்காங்க. 58.5kg இதுன்னு போட்டிருக்கு. பவர் பேங்க் ஆண்ட்ராய்டு தான் போட்டிருக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்பாக்சிங் தான். ஏன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணுறதுனால அது எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் பார்ப்போம். இதை தவிர கேஸும் இருக்குது. ஸோ கேஸு ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி அன்பாக்சிங் தான். ஸோ அது என்ன அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ இது வந்து அப்படியே பின்னாடி வரைக்கும் போகும். ஸோ அவ்வளோதான். இது இந்த இடத்துல குஷன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஃபோன் இருக்கா. ஸோ இதுக்குள்ளே தான் ஃபோன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபோனு, இந்த கேப்பில் டாக்குமெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ சேஃப்டி இன்ஃபர்மேஷன், வாரண்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இங்கே இருக்குது. சிம் எஜெக்டர் டூல்லையும் இது எல்இடி லைட் மாதிரி வந்துருக்கு. அதுக்கப்புறம் டைப் சி டு சி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன், ஓகே, கேஸ் என்ன கேஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. கிளியர் கேஸ் வந்துருக்கு. அவ்வளோதான், ஒரு நார்மல் ஃபுல்லாக கிளியர் கேஸ். ஸோ பேக்கில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த கொரில்லா கிளாஸ்க்கு வந்து ஆல்ரெடி கொரில்லா கிளாஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கேஸ் ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷ் தான், ரீசைக்கிள்டு அலுமினியம் பாடி தான் ஃபுல்லாக. ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து சைடில் ஃபுல்லாக இருக்குது, எல்லா சைட்ஸ்லேயுமே ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ வால்யூம் ராக்கர்ஸ் லெஃப்ட் சைடில், பாட்டமில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அந்த ஸோ சிம் ஒன் சிம் டூ, ஸோ டுவல் சிம் தான், எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போட்டு லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ செகண்டரி ஸ்பீக்கர் வந்து இயர்பீஸு. டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ஆம்லெட் கிடையாது, ஓஎல்இடி தான் மெஷின் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து டுவல் கேமரா, ஃபுல்லாக கிளாஸ் தான். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொரில்லா கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. அப்புறம் அந்த எல்இடி இருக்குது. ஸோ அதை எல்இடிலாம் பவர் ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். நத்திங் பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் டுவல் கேமராஸ், ஸோ 50MP ஐமெக் 766 சென்சாரு, அதுக்கப்புறம் 50MP JN1 சென்சார் இருக்குது. அது தவிர ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக எல்இடி ஸ்ட்ரிப்பு. இப்போ இங்கே ஒரு எல்இடி, இங்கே ஒரு எல்இடி, இங்கே ஒரு சின்னதாக அந்த ரெக்கார்டிங்க்கு. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, நத்திங் ஃபோன் ஒன் செட்டப் பண்ணியாச்சு. ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. கூகுள் ஆப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த ப்ளோட்வேருமே சுத்தமாக இல்லை, அவ்வளோதான். கூகுள் ஆப்ஸ் இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே பார்த்தா பிக்சல் மாதிரியே அந்த பெரிய பெரிய ஐக்கான்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் பார்க்கறதுக்கு
பிக்சல் மாதிரியே இருக்கும். ஸோ என்எஃப்சி இருக்குது, அந்த கிளிஃபின் இன்டர்ஃபேஸுக்கு வந்து இது இருக்குது, அந்த பின்னாடி இருக்கிற லைட் கண்ட்ரோல் பண்ணுறது. அது தவிர டால்பி அட்மாஸ் ஏதாவது இருக்கா? ஸோ டேட்டா சேவர் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவுமே விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம செட்டிங்ஸ் போவோம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் போனால் நத்திங் ஓஎஸ் இதுதான் ரன் ஆகுது. ஸோ நம்ம நத்திங்கோட யூஐ அவங்களோட லான்ச்சர்லேயே நத்திங் லான்ச்சர்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே இது தான் இதில் ரன் ஆகுது. நத்திங் ஓஎஸ் 1.0.0 தான். இதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 12 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து மே செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இவங்க வந்து 3 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸு, 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து A063, இதுதான் ஒரு மாடல் நம்பர். 12 GB ரேமு, 778G+ இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது டிஸ்பிளே வந்து 6.55 இன்ச்சு, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, 120Hz, OLED டிஸ்பிளே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத் டிஸ்பிளே அது ஆன் ஆகி தான் இருக்குது. ஸோ 120Hz வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான், 60க்கும் 120க்கும் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அதுதான். ஸோ கிளிஃப் லைட்ஸு, இதில் வந்து ரிங் டோன்ஸு அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பின்னாடி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த 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 இடத்துல சேஞ்ச் ஆகும், அது மாதிரி ரிங் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸுக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் ஓன்லி, அப்புறம் இல்லை ரிங் டோன் வைக்கலாமா, அது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஃப்ளிப் டு கிளிஃபு, ஸோ இது வந்து குவைட்டு பின்னாடி வெறும் பின்னாடி ஃப்ளிப் பண்ணிட்டு இந்த இது இதுக்கு மட்டும். ஸோ அதை தவிர பெட் டைம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம், நைட்டு வேணாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த கஸ்டம் இன்டர்ஃபேஸ் அதுதான். ஸோ ஸ்பெஷலாக வேறு என்ன இருக்குது? டிஆர்எம் இன்ஃபோவில் போய் பார்த்தா, ஸோ 60, 90, 120, ஸோ இந்த மூணு ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ இது வந்து எல்டிபி பேனல் கிடையாது, ஸோ அதனால் மூணு ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ HDR10, HDR10+, HLG சப்போர்ட் இருக்குது, வைட் வேன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. எய்டாக்குள்ளே போய் பார்த்தா, ஸோ ரேம் வந்து ப்ராடக்ட் 5 GB ரேமா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ டோட்டல் மெமரி வந்து 9.2 GB கடுத்து, அதில் 5.2 GB இருக்குது. 256 GB 226 GB இருக்குது. ஸோ 778G+ தான் இது. ஸோ கிளாக் ஸ்பீடு வந்து அப் டு 2.5 GHz, A55 வந்து 1.8 GHz, ஸ்லைட்லி ஒரு ஓவர் கிளாக்டு ப்ராசரு, ஜிபியும் கொஞ்சம் ஓவர் கிளாக்டாக இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ 6.55 இன்ச்சு, 120Hz ஸ்க்ரீன் சைஸு, 4315 போட்டிருக்கு, 4500mAh பேட்டரி, ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, பின்னாடி வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அது தவிர ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஒயர்டு சார்ஜிங் வந்து யூஎஸ்பி டைப் சியில் இது தான், பிடி சார்ஜிங் தான், 33W வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி, ஸோ இதில் ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ யாராவது ஜி கேம் வச்சுருந்தா அதுவும் சப்போர்ட் ஆகும். பேட்ரி, ஸோ கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, எல்லா சென்சாருமே இருக்குது, முக்கியமான சென்சார் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம 4K செக் பண்ணிவிடுவோம், HDR. ஸோ அப் டு 1200 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1080p இருக்குது, 2160p ஆப்ஷனும் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாயிருக்கு, பெசல்ஸும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் பெசல்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஐஃபோன் மாதிரியே இருக்குது, எல்லா சைடும் ஒரே இதுவாக பெசல்ஸ் இருக்குது. 1080p 60fps HDRல தான் இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ அவுடோர் விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது ஆடியோ, ஸோ 70-30 தான். ஸோ மேலே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மேஜராக வந்து பாட்டம் ஸ்பீக்கர்லேருந்து தான் ஆடியோ வருது. நல்லாயிருக்கு, ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு இதுலேயும். ஸோ இதில் டிஎஃப்எம் ஆடியோ ஜாக் கிடையாது, ஸோ அதனால் யூஎஸ்பி டைப் சி ஹெட்ஃபோன்ஸும் இல்லை TWS தான் யூஸ் பண்ணோம்.
ஓவராலாக இப்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஆனால் இந்த காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பின்னாடி யூனிக் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அடுத்தது கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் செட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இது, வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, மோஸ்ட்லி ஆப்டிக்கலாக தான் இருக்கும், அல்ட்ராசானிக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வெறும் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் மென்ஷன் பண்ணிடலாம். செட்டப் ஆயிடுச்சு, இதில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டக்குனா நல்லா காக்குது, ஸோ எந்த விஷயமே இல்லை, டக்குனா நல்லா காக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா IMX766 தான், நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான் இருக்குது. அது தவிர அல்ட்ரா வைட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஜூம் தான், 2X மட்டும் தான் இதில் இருக்குது. இன்னும் ஜூம் பண்ணால் 20X வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும். அல்ட்ரா வைட் வந்து சாம்சங் JN1 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 150 டிகிரி கிடையாது, 114 டிகிரி அல்ட்ரா வைட் தான். இந்த ஒன் ப்ளஸ்ஸு இதுவங்கெல்லாம் வந்து 150 டிகிரி அல்ட்ரா வைட் போட்டிருக்காங்க JN1ல. ஸோ இவங்க வந்து ஃபிஷ் ஐ லென்ஸு அந்த மாதிரிலாம் போடல. அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் கேமரான்னு டெடிக்கேட்டாக கிடையாது, ஆனால் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஃப்ரண்ட் கேமரா, ஸோ வீடியோவில் வந்து 4K 30 FPS ஆப்ஷன் இருக்குது மெயின் கேமராவில், அல்ட்ரா வைடில். ஸோ அல்ட்ரா வைட்லேயும் 4K ஆப்ஷன் இருக்குது, ஸோ அல்ட்ரா வைட்லேயும் 4K 30 FPS இருக்குது, 4K 60 இல்லையா. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p அவ்வளோதான், 1080p 720p 30 FPS தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ 4K ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமராவில் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 16MP IMX 471 அதே சென்சார், நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர மேக்ரோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைடில் மேக்ரோ எடுக்கிற ஆப்ஷன் நினைக்கிறேன். நம்ம தனியாக வந்து மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது, 4 சென்டிமீட்டர் மேக்ரோ அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர டைம் லேப்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட் மோடு, ஸோ இந்த ப்ரோ மோடு, ஸோ இது இருக்குது அவ்வளோதான். ஸோ ப்ரோ மோடில் வந்து அல்ட்ரா வைட் இது ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே ரா சப்போர்ட், ரா இதுவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நிறைய காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது இந்த கேமரா UI. ஸோ இப்போ கேமரா, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. நத்திங் ஃபோன் 1 ரியர் கேமரா. ஸோ ரியர் கேமராவில் 4K 30 FPS மேக்ஸிமம் இருக்குது, ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அப் டு 10X இருக்குது, ஒரு டிஜிட்டல் ஜூம் இருக்குது. நீ கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஃபோட்டோஸில் குவிக்காக ஃபோக்கஸ் ஆகுது, வீடியோஸ்லேயும் குவிக்காக தான் இருக்குது ஃபோட்டோஸ். இது 2X ஸ்விட்ச் ஆப்ஷனும் இருக்குது. அல்ட்ரா வைட் கேமரா, அல்ட்ரா வைட் கேமராவில் 4K, ஸோ 50MP கேமரா இருக்குது. ஸோ 50MP 4K ரெக்கார்டிங், நார்மல் கேமராவில் மட்டும்தான் ஓஎஸ் இருக்குது, இதில் வந்து இல்லை ஓஎஸ்ஸு, அதனால் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அல்ட்ரா வைடில் 4K ஓகே, நல்லா தான் இருக்குது. 1080p HDR, ஸோ நார்மலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். HDR குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ 60 FPS இதில் ஸ்டெபிலைசேஷன் இதை பார்க்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தெரில, இதில் ஜூம் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக கிடையாது. டைனமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு சனியாக இல்லை,
சுமார் தான் டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி சன் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இதில் போர்ட்ரேட் அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, கேமரா சாம்பிள் செக் பண்ணிடுவீங்க. ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோனாக தான் இருக்குது. இந்த டிசைனுக்காக எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரில. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற ஃபுல்லாக இந்த எல்இடி டிசைன், இதுக்காக தான் நிறைய பேர் ஃபோன் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கணும். 30,000 ப்ரைஸில் தான் லான்ச் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர பேங்க் ஆஃபர்ஸு, ப்ரீ ஆர்டர் ஆஃபர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிஹோசன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.